எக்ஸாம் எழுத சொன்னா எக்ஸாம் எழுதாம இங்க சுத்தி நிக்குது அது பாருங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். சீட் பெல்ட் போடலனா கிங் கிங் சவுண்ட் வச்சுட்டே இருக்குதுங்க. தயவு செய்து இந்த ஸ்கூல்ல மட்டும் யாருமே சேர்ந்துடாது. வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணி பாப்பாவை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும்போது முடிஞ்ச ஹேர் கட் பண்ணுறது. காருக்கு வந்தாச்சுங்க, காரில் தான் போயிட்டுருக்கோம். இந்த புள்ளியை ஸ்கூலில் வர்றதுக்கு எத்தனை பேர் போகிறோம் பாருங்கள் நீங்களே. இது வந்து அந்த புள்ளையோட அம்மா, இது அக்கா, எல்லாருமே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவனும் கூட வந்துட்டான். டீ சமய ஹாய் சொல்லு. எழுதிட்டு அப்படியே வந்து கூட கூப்பிட்டு வந்துடணும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா சீட் பெல்ட்லாம் போட்டு ஓட்டுற ரூல்ஸ்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்டால், அந்த அளவுக்குலாம் நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். சீட் பெல்ட் போடலனா கிங் கிங் சவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம சீட் பெல்ட் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நான் அப்படி ஸ்கூலில் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். சித்ரா, எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டியா? நடக்குமா போர்ட்ல எழுதி போடுறாங்களா அதை பார்த்து இவங்க எழுதணுமா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம், அதுக்கு நீ எழுத போறா? இன்னும் கரெக்டாக 600 மீட்டர் தான் காமிக்குது இந்த கூகுள் மேப் என்ற குட்டி சாத்தான். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சிஃப்ரா, ஸ்கூல் வந்துச்சு பெரு, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களே. இப்படியும் ஸ்கூல் வந்துச்சு. இன்னும் யாருமே இல்லை. நீ தான் லேட்டா போச்சா? ஏ சோள முட்டா போச்சா? நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. எக்ஸாம் எழுத சொன்னால் எக்ஸாம் எழுதாமல் இங்கே சுற்றி நிற்குது அது. அது பாருங்க, இங்கே சீக்கிரம் ஓடியா. ஆக்சுவலாக எதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. ஃபீவரு லைட் அம்மம் போட்ட மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் எழுத விட, எக்ஸாம் வந்து எழுத விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. கேட்டால் தனியாக வச்சு எழுத விடலாம் பார்த்தா, இல்லை தனியாகவும் எழுதக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கூலே வேணாண்டா அப்படின்ட்டு டிசி வாங்க தாங்க வந்திருக்கோம். இதான் வந்து அந்த பொண்ணோட பேரண்ட்டு. கூச்சமே இல்லை. இது வந்து கார்டியனு. வந்து பிடிச்சி உள்ள போடுங்க சார் அவனை. ஸோ டிசி அவங்க தாங்க வந்திருக்கோம். அவ்வளோதான், இந்த ஸ்கூலுக்கு இதோட டாட்டா சொல்லிட்டு வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ டிசி அவங்க தான் வந்திருக்கோம். அக்கா, நீங்கள் இந்த ஸ்கூலை பற்றி கொஞ்சம் என்ன திரும்ப பேச விரும்புறீங்களா? கத்தம் பை பாய் டாட்டா குட் பாய். தயவு செய்து இந்த ஸ்கூலில் மட்டும் யாருமே சேர்ந்துடாதீங்க. மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டே, உருப்படவே மாட்டே, உருப்பட மாட்டே. எக்ஸாம் எழுத முடியல, ஒரு வருத்தம் கூட இல்லையா உனக்கு? எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஓஹோ, இல்லையா? ஜாலியா இருக்கா?
ஆமா எக்ஸாம் என்ன இது? சொல்லு எழுது. தமிழ் எக்ஸாமா? எழுத உள்ளே உன்னை எழுத வரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போ டாடா, வீட்டுக்கு போ. டிசிக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. ஸோ லெட்டர் எழுதி கொடுக்கணுமா? லெட்டர் எழுதி கொடுக்கணும் சொல்றாங்க எங்க அண்ணில. என்ன லெட்டர் அப்படின்றாங்க? அதான் லவ் லெட்டர் அப்படின்னு. ஒரு ப்ளூ பெயின் ஒரு ரெண்டு குத்துற, அஞ்சு ரூபா ரெண்டு குத்துறேன். ஏ ஃபோர் ஷீட்டும் பெண்ணும் வாங்கியாச்சு. போனோன்னு பாருங்களேன், இப்ப என்னதான் எழுத சொல்லுவாங்க நீங்களே பாருங்க. என்ன கூட திடீர்னு A few minutes later. பாய் ஒரே நிமிஷம் வாயா. கோ சிப்ரா. இப்போ சிப்ரா யார் இருந்தேன்னு கேட்டேன் வையன். என்ன மட்டும் சொல்லிடாத சரியா? எது அடிச்சு கூட கேப்பாத. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதே. அப்படி என்ன தெரிஞ்சிச்சுன்னு வையன். எங்க அண்ணனுக்கு லவ் லெட்டர் மட்டும் தான் தெரியும். இது எழுதுறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு குத்துரு சரியா? இடுகாமி தப்சப். ஓகே. வெற்றிகரமா போய் வா. அது வீர கொஞ்சம் லெட்டர் காமி. லெட்டர் காமி திருப்பி காமி. சூப்பரா இருக்கு. நீ போயிட்டு குடுத்துரு. டிசி உடனே கேளு, தூக்கி தந்துருவாங்க சரியா? இப்போ எல்லாம் இவ்வளோ சைலண்ட்டா இருக்காங்க. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன், இந்த பாட்டை போட்டு எப்படி ஆடுவோம் மட்டும் பாருங்களேன். நீ அல்டிமேட்டரா. ஐயோ பாருங்க, அதே ஸ்டெப் போடுறா. ஐயோ அதுக்கு மேலே விட்டு அக்கௌண்ட் தம்பி கரெக்டாக இருக்கீங்க நாடே இந்த சாங்கில். சும்மா இனி ஆடலையா? நீ எந்த பாட்டு போட்டு ஆடுவேன்? அந்த பாட்டை போட்டோன்னே எப்படி ஆடுறான்னு நீங்களே பார்த்துருக்கீங்களே. சம்ம அல்டிமேட்டாக ஆடுறாங்க ரெண்டு பேரும். குடி குடி, இப்போ குடி, இப்போ குடி, குடி குடி, பொறுமையா குடி, அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே வர வழியில் ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக டிசி வாங்கி முடிச்சாச்சு. பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் போயிட்டு வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதையும் கொடுத்து டிசி வாங்கியாச்சு. நம்ம சேனல் அண்ணா புதுசாக பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ஒர்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்த்து சேஃபாக இருங்க. எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க எங்கே போனாலும். டாடா, பை பை, டேக் கேர், லவ் யூ காய்ஸ்.